ஒரு சிறந்த ஆண் எப்படி இருக்கணும் இந்த தலைப்பு ரொம்பவே சிக்கலான தலைப்பு தான் ஒரு பெண் என்பவள் தன் வாழ்க்கையை தானே தீர்மானிச்சுக்கணும் இதே மாதிரி ஆண் என்பவன் அவனுடைய வாழ்க்கையை அவனை தீர்மானிச்சுக்கணும் ஒரு ஆண் அவனை யாருக்கும் அடிபணிஞ்சவன் கிடையாது இதனால இப்படித்தான் ஒரு ஆண் இருக்கணும் அப்படின்னுட்டு யாராலும் சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பொதுவாகவே மனிதனுடைய மூளையை ரெண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் இதில் இடதுபுறம் இருக்கும் மூளையானது லாஜிக் கணிதம் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை கையாளுது ஆனா நமது வலதுபுற மூலையானது பாசம் பிரியம் எமோஷனல் இந்த மாதிரி விஷயங்களை கையாளுது பொதுவா சொல்லணும்னா ஒரு சராசரி ஆண் என்பவன் இடது பக்க மூளை மூலமா ரெஸ்பான்ஸ் பண்றாரு சராசரியான பெண் வலது பக்கம் மூளை மூலமா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க தான் ஆணுக்கும் பெண்ணுக்குமான சிக்கல் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு பெண்ணுக்கு ஆண் தனது வலதுபுற மூலையிலிருந்து ரெஸ்பான்ஸ் செய்ய பயிற்றுவிக்கப்பட்டால் ஆண் பெண் இடையிலான ஏகப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்திடலாம் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அதாவது ஒரு ஆண் பெரும்பாலான பெண்களின் வலது மூளை எமோஷனல் உணர்வுகளை புரிஞ்சு கொள்ளாம ஜடம் மாதிரி இடதுபுற மூளையிலிருந்து பதில் அளிக்கிறார் பதில எந்த தவறும் இல்ல லாஜிக்கும் கூட ஆனா விடை எதிர்பார்க்கிற பெண் ஆணின் வலது மூளை பதிலை எதிர்பார்க்கும்போது போது அதற்கு மாற்றான பதில் ஆணிடமிருந்து வரும்போது பிரச்சனை உண்டாகுது மனைவி வலது மூலையிலிருந்து எமோஷனலா பேசுவதும் கணவன் இடது மூலையிலிருந்து பதில் தருவதும் முரண்பாட்டை ஏற்படுத்தும் ஒரு ஆண் குழந்தையை இயற்கையா விட்டா அவன் இடது மொழியை அதிக பயன்படுத்தும் நபராக வளர்ந்து விடுவான் சின்ன வயசுல இருந்தே ஆண் குழந்தையை வளர்க்கும் போது வலது மொழியை பயன்படுத்தி எப்படி பதில் சொல்லணும் அப்படின்னுட்டு பெற்றோர்கள் பயிற்றுவிப்பது நல்லது தினசரி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில இடது மொழியை பயன்படுத்த வேண்டுமோ அங்கு இடது மொழியை பயன்படுத்தி வலது மொழியை பயன்படுத்த வேண்டிய இடத்துல வலது மொழியை பயன்படுத்தினா எந்த பிரச்சனையும் இருக்காது உதாரணத்துக்கு மனைவி மகள் சமூகத்துல இதர பணிகளில் இருக்கும் பெண்களிடம் வலது மொழியை பயன்படுத்தி பொறுப்பா பதில் அளிக்கிற ஒரு ஆண் சிறந்த ஆணாக இருக்க முடியும் ஒரு ஆண் என்பவன் உச்சக்கட்ட கோபத்திலும் நிதானமா இருக்கணும் குணம் கொண்டவனா இருக்கணும் ஏன்னா வெளி உலகத்துல வெளி உலக சூழ்நிலைகள்ல அதிகமா இணைஞ்சிருக்கிறது ஆண் மட்டும்தான் இதன் காரணமா அவனுக்கு மன அழுத்தம் கோபம் இதெல்லாம் இயல்பாகவே இருக்கும் இந்த கோபத்தை அவன் வெளியே காட்டுற இடங்கள்ல அவனுடைய வீடு தான் முதலிடம் பிடிக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல கோபத்தை அவன் வெளிப்படுத்தும் போது பலவிதமான தீமைகளை தந்துவிடும் எனவே கடும் கோபத்திலும் நிதானம் தவறாத ஒரு நிலைக்கு ஆண் பழக்கப்பட்டு இருக்க வேண்டும் சிறுவனாக இருக்கும்போது சுட்டியாகவும் கலகலப்பாகவும் இருக்கணும் அதே சமயம் இளைஞனாக இருக்கும்போது துணிவுடனும் வீரமாகவும் இருக்கணும் ஒரு ஆண் தன்னுடைய தாய் மனைவி உடன் பிறந்த சகோதரி மற்றும் தனது மகள் இந்த நான்கு பெண் உறவுகளின் தேவைகளை தன்னுடைய கடமையான நினச்சி இதெல்லாம் நேர்மையான முறையில தீர்ப்பவனாக இருக்கணும் பெண்களின் உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சவனாகவும் எந்த நிலையிலும் கை நீட்டி அடிக்காதவனாகவும் இருக்கணும் தந்தையானதுக்கப்புறமா பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் மனைவி புரிஞ்சு நல்ல தோழனாகவும் இருக்க கத்துக்கணும் குடும்பத்தின் தலைவனா குடும்பத்தை சமூக இருந்து காப்பாற்றி முன்னால நின்று நேர்மையான முறையில் உழைச்சி சம்பாதிக்க தெரிஞ்சவனாகவும் இருக்கணும் குடும்பத்தை எந்த நிலையிலும் சிறப்பா வழிநடத்தி செல்பவனாகவும் இருக்கணும் ஆண் என்பவர் சுயநலம் இல்லாமல் இருக்கணும் குறிப்பா தன்னுடைய குடும்பத்துக்காக தான் செஞ்ச தியாகத்தை எல்லாம் சொல்லி காட்டாதவனாக இருக்கணும் இது ஆணுக்கு மட்டும் இல்லைங்க பெண்களுக்கும் இது பொருந்தும் பெற்றோரை எப்போதும் நல்ல மரியாதையுடனும் பொறுப்பாகவும் பார்த்துக்கணும் சமூக மாற்றத்திற்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் சமூகத்தில் ஒரு பொறுப்போடு இருக்க கற்றுக்கணும் ஒரு சிறந்த ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்